Are you worried about your child's education? Visit eBox Schools, an online school to prep your child's education for a better future. Visit www.eboxschools.com. சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட மகள் சவுந்தர்யா அவர்கள் கூடயும் மருமகன் விசாகன் அவர்கள் கூடயும் அண்ட் பேரன் இவங்க மூணு பேர் கூடயும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு க்யூட்டான ஃபேமிலி பிக்சர் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த லாக்டவுன் டைமில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார்ஸ்லாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கிற ஒரு க்யூரியாசிட்டி எப்பவுமே இருக்கும். அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த லாக்டவுன் டைமில் அவர் எப்படி ஆக்குபைடாக இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமில் அவர் யோகா பண்ணுறாரு, ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அண்ட் நீலாங்கரையில் இருக்கிற அவரோட இன்னொரு வீட்டை போய் விசிட் பண்ணிட்டு வர்றாரு. இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். நடுவில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரூமர்லாம் கூட கலப்புனாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்களோட தரப்புல இருந்து அதெல்லாம் கிடையாது, சுத்த போய் அப்படின்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அதாவது பச்சன் ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கொரோனா தொற்று இருக்கிறது உறுதியாகிருக்கு இல்லையா. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கொரோனா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபால்ஸ் ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த டைம்ல ரொம்பவே சேஃபாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவர் லாம்போர்கினி கார் ஓட்டுற மாதிரியான ஒரு பிக்சர் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த பிக்சரை பார்த்துட்டு லயன் இந்த லாம்போர்கினி அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க. முகக்கவசம்லாம் போட்டுக்கிட்டு சீட் பெல்ட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்பவே சேஃபாக தான் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த காரை டிரைவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு பிக்சர் அதே மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்கு. அதே லாம்போர்கினி கார் பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவரோட மகள் சவுந்தர்யா அவர்கள், மருமகன் விசாகன் அவர்கள் அண்ட் பேரன் வேட் இவங்க நாலு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு கியூட்டான ஃபேமிலி பிக்சர் தான் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த கியூட்டான கப்புள் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில ஸ்வாகா நிக்கிறாரு. இந்த போட்டோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கூட சவுந்தர்யா அண்ட் விசாகன் இவங்களோட மகனான வேடோட பிறந்த நாள் போச்சு. சோ பர்த்டே ஸ்பெஷலா மூணு பேரும் கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. மகன் கேக் வெட்ட அப்பா மகனை தூக்கி பிடிக்க அண்ட் அம்மா மகனை கேக் வெட்ட ஹெல்ப் பண்ற அந்த கியூட்டான போட்டோவும் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த பிக்சருக்கு நிறைய பேர் வேட் அவர்களுக்கு பர்த்டே விஷஸ் கன்வே பண்ணிருந்தாங்க. இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட த்ரோபேக் வீடியோ ஒன்று சோசியல் மீடியால இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ நமக்கு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. பாஷா மாணிக் பாஷா என்ன சொன்ன, கூட்ட சேர்த்தவ எல்லாம் ஜெயிக்க முடியாது சொன்ன, உண்மைதான். கூட்ட சேர்த்தவ எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். எந்த அன்பு சாம்ராஜ்யம் தனி சாம்ராஜ்யம் யாராலையும் அழிக்க முடியாது. என்ன ஏழை நாட்கள் கதையை முடிச்சுட்டு சொன்னேன், இன்னைக்கு எவ்வளவு நாள்டா உன் கதையை முடிச்சுட்டேன். இந்த நாள் இந்த மாணிக் பாஷாவின் வாழ்க்கையில் மகத்தான நாள். என் நண்பர் அன்பர் பாஷா ஆத்மா சாந்தி அடைகிற நாள். ஒன்று சொன்னிக்காம இருக்கா, நல்லவங்களை ஆண்டவர் சோதிப்பான், அதை கைவிட மாட்டான். ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவா. பாட்டியா உன்னை கை விட்டுட்டான், உன்னை கை விட்டுட்டான். இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இந்த கியூட் ஃபேமிலி பிக்சர் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.